வாழ்நாள் முழுவதும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா அதுக்கு எதுக்கு நம்ம வந்து மாத்திரைகள் எடுக்கணும்? மருந்து மாத்திரைகளை தவிர வேற தீர்வு இல்லையா? மனசை வந்து மருந்து மாத்திரைகளால சரி பண்ண முடியுமா? மருந்து மாத்திரை எடையில நிறுத்தினா என்ன சைடு எஃபெக்ட் வரும், என்ன பிரச்சனை வரும்னு சொல்ற மருத்துவர்கள் வந்து அதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சைடு எஃபெக்ட் வரும் அப்படின்னு ஏன் சொல்றது இல்ல? வணக்கம். சில்வர் ஃபிஷ் கலையொலி மூலமா உங்க எல்லாரையும் மீண்டும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. எ ப்ரொஃபஷன் வேர் நாலேஜ் பவர் அண்ட் ஹார்ட் கம் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவத்துறையை பற்றி ஒரு சேயிங் இருக்கு. அந்த அளவுக்கு வந்து மருத்துவத்துறையையும் மருத்துவர்களையும் வந்து நம்ம ரொம்ப ஒரு உயர்வான ஒரு இடத்துல நம்ம வச்சுருக்கோம். இப்போ நமக்கு வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் வந்துச்சுன்னா நம்ம எவ்வளோ வந்து குழப்பமாகறோம், எவ்வளோ டென்ஷன் ஆகிறோம், எவ்வளோ வருத்தம் ஆகிறோம், இதெல்லாம் ஏன்? நமக்கான மருத்துவரையும் மருத்துவ முறையையும் எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றதுல நமக்கு ஒரு தெளிவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக வந்து ரொம்ப நம்ம வந்து டென்ஷன் ஆக மாட்டோம், கரெக்டாக நம்மளால் வந்து ஒரு முடிவை நம்மளால் எடுக்க முடியும். அதே மாதிரி மருத்துவரையும் மருத்துவ முறையும் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு தெளிவு இருக்கணும். உடலை பற்றி, மனசை பற்றி என்னெல்லாம் நடக்குது மருத்துவத்துறையில், என்னென்ன மருத்துவ முறைகள்லாம் இருக்குது, இதை பற்றிலாம் நம்ம தெளிவாக நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப குழப்பமடைய மாட்டோம். நம்ம ஒரு சரியான முடிவை வந்து நம்ம ஒரு சிக்கலான சூழ்நிலையில் வந்து ஒரு சரியான முடிவை எடுக்கிறதுக்கு அது உதவியாக இருக்கு. அந்த மாதிரி ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது நமக்கான மருத்துவ முறையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, நமக்கான மருத்துவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது, அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு மருத்துவ முறையையோ மருத்துவரையோ நாடி போகிறது முன்னாடி அப்படின்ற மூணு விஷயத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் உங்களுக்கு தானாகவே வந்து சேரும். முதல்ல வந்து ஒரு மருத்துவரையோ இல்லை மருத்துவ முறையோ நாடி போகிறதுக்கு முன்னாடி நம்ம தெளிவடையிறதுக்கு, நம்ம எந்த விஷயத்துலலாம் தெளிவாக இருக்கும் அப்படின்றத நம்ம புரிய வைக்கிறதுக்காக ஒரு சில கேள்விகள். இதில் நான் பதிலெலாம் சொல்ல மாட்டேன். இந்த கேள்விகளுக்கெல்லாம் உங்களுக்கு விடை தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சரியான ஒரு மருத்துவரையும் மருத்துவ முறையும் கண்டிப்பாக உங்களால் தேர்ந்தெடுக்க முடியும். அந்த மாதிரி கேள்விகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் கேள்வி, நம்ம வந்து நம்ம கூடவே இந்த உடலும் மனசும் வந்து நம்ம பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி செஞ்சுருக்கோமா இல்லை நமக்கு தெரியுதா? இப்போ நம்ம கூடவே இருக்க இந்த உடலையும் மனசையும் பற்றி நம்ம முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நம்ம வந்து ஒரு மருத்துவரையோ மருத்துவ முறையோ நாடி நம்ம உடலுக்கு பிரச்சனைன்னு போகும்போது அவங்க என்ன நமக்கு ட்ரீட்மெண்ட் தராங்க, என்ன மருந்து மாத்திரைகள் தராங்க, அது எப்படி வேலை செய்யுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம அதை பண்ணும்போது நமக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்கும், நம்ம செய்கிறது சரிதான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம அதை செய்யும்போது உடலில் வந்து முன்னேற்றம் வந்து ஏற்படுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நம்ம உடலில் வந்து என்னென்ன உறுப்புகள் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தின்னா என்ன, செல்ஃப் ஹீலிங் ப்ராசஸ்னு ஒன்று இருக்குது, அதாவது உடல் வந்து தன்னைத்தானே சரி செய்து கொள்கிற ஒரு தன்மை, இதை பற்றிலாம் நமக்கு தெரியுமா, அதெல்லாம் வந்து எப்படி நடக்குது நம்ம உடலில், என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றது நமக்கு தெரியுமா இதை பற்றியெல்லாம்? மூன்றாவது கேள்வி வந்து, ஒரே மருத்துவ முறை வந்து எப்படி வந்து நம்மளோட எல்லா வியாதிக்கும் செட் ஆகும், எல்லா வியாதியும் எப்படி குணமாக்கும்? இப்போ வந்து ஒரு அலோபதி போகிறோம் இல்லை வந்து ஹோமியோபதி போகிறோம் அப்படின்னா நமக்கு நம்ம உடலில் வந்து பல வியாதிகள் வருது, அந்த எல்லா வியாதிக்கும் எப்படி ஒரே மருத்துவ முறை எப்படி வந்து ஒரு தீர்வாக அமைய முடியும் அப்படின்றது மூன்றாவது கேள்வி. அடுத்தது நம்ம ஒரு சிகிச்சை அப்படின்னு போனோம்னா நமக்கு வந்து மருந்துகள் மாத்திரைகள்லாம் கொடுக்குறாங்க, ஊசி கொடுக்குறாங்க, அதே மாதிரி டெஸ்ட்டு நிறைய எடுக்க சொல்கிறாங்க, மருத்துவ பரிசோதனைகள். இப்போ அதை பற்றிலாம் நமக்கு எவ்வளோ அறிவு இருக்குது, என்னெல்லாம் நம்ம அதை பற்றி நமக்கு தெரியும்? இப்போ ஒரு மருந்துன்னா அந்த மருந்துல என்னென்னலாம் கலக்குறாங்க, என்ன வச்சு செய்யறாங்க, அதுல வந்து அதனால நமக்கு என்ன சைடு எஃபெக்ட் வருது, அதை சாப்பிட்டா இல்லை அதை நிறுத்தினா என்ன சைடு எஃபெக்ட் வருது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா? இல்லை ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம்னா அந்த டெஸ்ட் எதுக்கு எடுக்கிறோம், அதனால என்ன பயன், அதுலேருந்து நமக்கு என்னெல்லாம் தெரியுது, இவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோமா அப்படின்றது நாலாவது கேள்வி. ஐந்தாவது கேள்வி, இப்போ மருத்துவ பரிசோதனைகள்ல ஒரு சாதாரண அளவீடுன்னு சொல்லிட்டு, அதாவது நார்மல் ரேஞ்சுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அது வந்து உலகம் முழுவதும் இப்போ பிபினா பிபி வந்து ஒரு ரேஞ்ச், சுகர்னா சுகர் ஒரு ரேஞ்ச், இதுதான் நார்மல் ரேஞ்ச் அப்படின்னு சொல்கிறாங்க, தைராய்டுனா தைராய்டு இவ்வளோ இருந்தால் தான் நார்மல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னைக்காவது நம்ம வந்து யோசிச்சுருக்கோமா, இப்போ உலகம் முழுவதும் இவ்வளோ மனுஷங்க இருக்காங்க, இப்போ நான் சாப்பிட்ற உணவு முறை வேறு மாதிரி இருக்கும், இன்னொருத்தவங்க சாப்பிட்ற உணவு முறை வேறு மாதிரி இருக்கும், என்னுடைய நான் எக்ஸசைஸ்லாம் நான் பண்ணுறேனா பண்ணலையா இல்லை அவங்க எப்படி பண்ணுறாங்க அதெல்லாம் வந்து டிஃபர் ஆகும். இந்த மாதிரி பருவநிலை வந்து வேற மாதிரி இருக்கு ஒரு இடத்துக்கும் இன்னொரு இடத்துக்கும். அதுக்கப்புறம் உடல் அமைப்பு ஒரே மாதிரி இருக்கிறதுல, உணவு முறை ஒரே மாதிரி இருக்கிறதுல, வியாதிகள் எனக்கு இருக்கிற வியாதிகள் வேற, இன்னொருத்தவங்களுக்கு இருக்கிற வியாதிகள் வேற,
இப்படி எல்லா விஷயமும் வேற வேற வேறையா இருக்கு. அப்படி இருக்கும்போது எப்படி எல்லா உலகம் முழுவதும் வயசு அதே மாதிரி வயசு வித்தியாசம் இருக்கு. 45 வயசுல இருக்கவங்களுக்கும் அதே நார்மல் ரேஞ்ச் தான், 25 வயசு இருக்கவங்களுக்கும் அதே நார்மல் ரேஞ்ச் தான். இது எப்படி சாத்தியம்? இப்ப எல்லாரும் எல்லா விஷயத்திலயும் ஒரே மாதிரியா இருக்கோம் அப்படின்றது நம்ம என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இது 5வது கேள்வி. அடுத்தது, வாழ்நாள் முழுவதும் குணப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு வியாதி இருக்கு அப்படின்னா அதுக்கு எதுக்கு நம்ம வந்து மாத்திரைகள் எடுக்கணும்? குணமாக்கவே முடியாது அப்படின்றதுக்காக எதுக்காக நம்ம மாத்திரைகள் எடுக்கணும் அப்படின்றது 6வது கேள்வி. ஒருவேளை இதுக்கான பதில் வந்து சொல்லுவாங்க, இதை வந்து குணப்படுத்த முடியாது ஆனா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப குணப்படுத்த முடியாது கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கலாம் கட்டுக்குள்ள வைக்கலாம் அப்படின்னா அதுக்கு மருந்து மாத்திரைகளை தவிர வேற தீர்வு இல்லையா? உணவுல எல்லாம் வந்து அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியாதா அப்படின்றதுதான் 6வது கேள்வி. அடுத்து 7வது கேள்வி, இப்போ வந்து மனநோய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவம் எடுத்துக்கிறோம். இப்போ மனநோய் அப்படின்றதே மனம் சம்மந்தப்பட்டது அப்படின்னா மனசை வந்து மருந்து மாத்திரைகளால் சரி பண்ண முடியுமா அப்படின்றது 7வது கேள்வி. அடுத்து 8வது கேள்வி, இப்போது நிறைய விஷயத்துக்கு நம்ம தொடர்ந்து மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்ருக்கோம். இப்போ வந்து சொல்லுவாங்க மருத்துவர்கள், இந்த மருந்து மாத்திரையை வந்து இடையில நிறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை வரும், நிறுத்தக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மருந்து மாத்திரை இடையில நிறுத்தினா என்ன சைட் எஃபெக்ட் வரும், என்ன பிரச்சனை வரும்னு சொல்ற மருத்துவர்கள் வந்து அதை தொடர்ந்து சாப்பிட்றதுனால என்னெல்லாம் சைட் எஃபெக்ட் வரும் அப்படின்னு ஏன் சொல்றது இல்லை? இது வந்து 8வது கேள்வி. இந்த 8 கேள்விகளுக்கும் நீங்க வந்து பதில யோசிச்சுக்கோங்க. யோசிச்சுட்டு உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும், கிடைச்சிச்சு அப்படின்னா ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த கேள்விகளுக்கு நீங்க பதில வந்து தேடும் போதே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும் உங்களுக்கு வந்து மருத்துவத்துல அடுத்த ஸ்டெப் எப்படி எடுக்கிறது அப்படின்றது வந்து உங்களுக்கான வியாதிக்கு எப்படி அதை குணமடைய வைக்க முடியும், எப்படி வந்து மருத்துவரை நாடி போறது, எந்த மருத்துவரை நாடி போறது அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு கண்டிப்பா ஒரு தெளிவு. இந்த 8 கேள்விகளுக்கும் பதில நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஒரு மருத்துவரையோ மருத்துவ முறையோ நாடி போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தெளிவடையணும் அப்படின்ற ஒரு பகுதியை தான் இப்ப நம்ம பார்த்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பா உபயோகமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நமக்கான மருத்துவரை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்ற அடுத்த பகுதியில நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து எனக்கு ஷேர் பண்ணுங்க. வாசிப்பை நேசிப்போம், அன்பை சுவாசிப்போம், பிரபஞ்சத்தை அன்பால் நிறைப்போம், அடுத்த தலைமுறைகளை காப்போம்.